வெல்கம் டு மொஷீஸ் கில்லாடி கிச்சன். தேங்காயை வச்சு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நல்லா டேஸ்டியான ஒரு கேக் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். இந்த கேக் பண்ணுறதுக்கு ஓவன் எதுவுமே தேவையில்லைங்க. வீட்டில் இருக்க கடாயை வச்சு சிம்பிளாக எப்படி பண்ணலாங்கிறதான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த கேக் பண்ணுறதுக்கு நம்ம கடாயை ப்ரீஹீட் பண்ணிக்கலாங்க. அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 1 இன்ச் அளவுக்கு தூளுப்பை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சு மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு கடாயை 15 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க, இருக்கட்டும். அடுத்து எந்த பாத்திரத்தில் கேக் பேக் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு ஆயில் அப்ளை பண்ணிடுங்க. ஆயில் நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதில் பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க. உங்ககிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா அதுக்கு பதில் மைதா மாவை கூட டஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பட்டர் ஷீட் போட்டதுக்கப்புறம் மறுபடிக்கும் இது மேலே நல்லா எண்ணெயை தடவி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க, இருக்கட்டும். இப்போ கேக் பேட்டர் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப்பு போல் தேங்காயை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. தேங்காயில் பின்னாடி உள்ள ப்ரௌன் பார்ட்ஸை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே வாசனைக்கு 2 ஏலக்காய் சேர்த்து இதை நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ எந்த கப்பால் நம்ம தேங்காய் அளந்து எடுத்தோமோ அதே கப்பாலேயே 1 கப் அளவுக்கு வறுக்காத ரவை சேர்த்துருக்கேன். நீங்கள் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அதே கப்பாலே 1/4 கப் அளவுக்கு புளிப்பில்லாத கெட்டியான தயிர், 1/2 கப் அளவுக்கு பவுடர் சுகர், 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து இதை நல்லா விஸ்கு வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேக் பேட்டர் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. மறுபடிக்கும் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இதில் 1/3 கப் அளவுக்கு மில்க்மெய்ட் சேர்த்துக்கிறேங்க. உங்ககிட்ட மில்க்மெய்ட் இல்லைன்னா அதுக்கு பதில் நீங்கள் பவுடர் சுகரே 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1/4 கப் அளவுக்கு வாசனை இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயிலுக்கு பதில் நீங்கள் பட்டரை கூட உருக்கி சேர்த்துக்கலாங்க. பட்டர் சேர்த்து பண்ணிங்கன்னா இன்னுமே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. கேக் நல்லா சாஃப்டாக வரணும்னா இதில் 1/2 டீஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விடும்போது ஒரே டைரக்ஷன்லேயே கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கேக் பேட்டர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் டின்ல கேக் பேட்டரை சேர்த்துடலாம். கேக் மாவை சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுவும் இருக்கட்டும். அடுத்து கடாயும் 15 நிமிஷம் ப்ரீஹீட் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டர் எடுத்து உள்ளே வச்சுருவோம். வச்சுட்டு மூடி போட்டு அடுப்பை சிம்மிலேயே வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃபஸ்ட்டு கேக்கை பேக் பண்ணிக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். கேக் பாருங்கள், லைட்டாக பொங்கி வந்திருக்கு. இப்போ இதில் நான் பொடியாக நறுக்கின முந்திரி பாதாம் பிஸ்தாவை தூவி விட்டுக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான நட்ஸை நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நட்ஸை தூவிட்டு மறுபடிக்கும் மூடி போட்டு 30-35 நிமிஷத்துக்கு கேக்கை பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக எனக்கு 35 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஒரு டூத் பிக்கை வச்சு இன்சர்ட் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணும். பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. கேக் வந்து சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு. குச்சியில் பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டலை. இப்போ இந்த கேக்கை வெளியில் எடுத்துட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம டிமோல்ட் பண்ணணும், இல்லைனா உங்களுக்கு பிசு பிசுன்னு ஒட்டுங்க. இப்போ கேக் நல்லா ஆறி வந்துருச்சு. கத்தியை வச்சு ஓரங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி லைட்டாக எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு பிளேட்டை கவுத்திட்டு அப்படியே கவுத்தி விட்டிங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் ஈஸியாக வந்துடுங்க. இப்போ பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்ட்டில் தேங்காயை வச்சு அருமையான ஒரு கேக் தான் நம்ம இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கோம். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூல் லீவில் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு தேங்காயை வச்சு இது போல் ஒரு கேக் செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கேக் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு நான் காட்டுறேன். கத்தி வச்சு கட் பண்ணும் போதே எந்த அளவுக்கு சாஃப்டாக இறங்குது பாருங்கள். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேக் ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணிக்கோங்க.
மறக்காமல் மோஷிஸ் கில்லாடி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வருங்க. பாய்.